வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஹெல்த்தியாக சிம்பிளாக கோதுமை மாவு வச்சு எப்படி ஒரு கேக் செய்யலான்னு பார்க்கலாம். அது செய்கிறதுக்கு முதல்ல அரை கப் தயிர் சேர்த்துக்கோங்க. இது கூடவே அரை கப் ஆயில் சேர்த்துக்கோங்க. இதில் நீங்கள் தேங்காய் எண்ணெய் சேர்க்கக்கூடாது, நார்மல் குக்கிங் ஆயில் தான் சேர்க்கணும். அதுக்கப்புறமா ஒரு கப் வெல்லம் எடுத்துக்கோங்க. நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன், அந்த வெல்லத்தை சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சி வரணும்னா நீங்கள் அதை நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா வெல்லம் இந்த மாதிரி கரைஞ்சி நல்லா வரணும். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ நம்ம இதில் 2 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். அதாவது 1 கப் வெல்லத்துக்கு 2 கப் கோதுமை மாவு சரியான அளவாக இருக்கும். இப்போ இதில் 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணும்போது எந்த கட்டிகளும் இல்லாமல் நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டுக்கு நீங்கள் கொண்டு வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி கேக் மாவு பதத்துக்கு நம்ம கொண்டு வரணும். எனக்கு 1/4 கப் தண்ணி தேவைப்பட்டுச்சு. நீங்கள் மொத்தமாக ஊற்றிடக்கூடாது, உங்களுக்கு தேவையான அளவு விட்டு விட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கணும். எப்போவுமே கேக் செய்யும்போது எந்த பாத்திரத்தில் கோதுமை மாவு வளர்க்குறீங்களோ அதே பாத்திரத்தில் தான் மீதி உள்ள இன்க்ரீடியன்ஸை நீங்கள் வந்து அளந்து எடுத்துக்கணும். அப்போ தான் கேக் ரொம்ப பெர்ஃபெக்டாக வரும். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் ஏதாவது டிப்ஸ் விட்டு போயிருந்தேன்னா அதை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருப்பேன், செக் பண்ணிக்கோங்க. இதில் வாசனைக்காக கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஏலக்காய் பொடி கூட இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இன்றைக்கி நான் ஒரு பழைய இட்லி பாத்திரத்தில் தான் கேக் செய்ய போகிறேன். 2 கப் உப்பு சேர்த்து அதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்ட் போட்டு இதை ஒரு மூடி வச்சு மூடி ஒரு 10 நிமிஷம் நான் இதை ப்ரீஹீட் பண்ண போகிறேன். இப்போ இட்லி பாத்திரத்தை அடுப்பில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அந்த சமயத்தில் எந்த பாத்திரத்தில் கேக் செய்ய போகிறோமோ அதை கொஞ்சமாக ஆயில் அப்புறம் மைதா மாவு போட்டு க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க கேக் பேட்டரை சேர்த்துக்கோங்க. கேக் பேட்டர் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும், இதுதான் சரியான அளவு. இப்போ இதை ஊற்றி வச்சாச்சு. இப்போ இதுக்கு மேலே நம்ம கொஞ்சமாக நட்ஸ் சேர்த்துக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்ட எந்த நட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம், ரொம்ப ருசியாக இருக்கும். இப்போ நட்ஸ் சேர்த்தாச்சு. இப்போ இதை 45 நிமிஷம் வந்து நம்ம பேக் பண்ணி எடுக்க போகிறோம். இட்லி பாத்திரத்தில் வச்சாச்சு. இப்போ இதை க்ளோஸ் பண்ணி 45 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. இப்போது 45 நிமிஷத்துக்கு அப்புறமா எடுத்து பார்க்கலாம். ஒரு குச்சி விட்டு பார்த்தீங்கன்னா கேக் பேட்டர் ஒட்டாமல் வரணும். பாருங்கள், கொஞ்சம் கூட ஒட்டலை, அப்படின்னா கேக் உள்ளே நல்லா வந்துட்டுன்னு அர்த்தம். இதை நல்லா கூல் பண்ணிக்கோங்க. ரூம் டெம்பரேச்சரில் வச்சு அதை நல்லா ஆற விட்டுக்கோங்க. இப்போ ஓரங்களை கீறி விட்டு கேக்கை வெளியில் எடுத்துடலாம். பாருங்கள், ரொம்ப சாஃப்டான ஹெல்த்தியான கேக் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் விருப்பப்பட்டால் ஓரங்களை கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டான கேக் வீட்டிலையே செஞ்சாச்சு. இதில் ஜாகரி, நட்ஸ், அதுக்கப்புறமா கோதுமை மாவு சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால கண்டிப்பாக இது ஒரு ஹெல்த்தியான டிஷ் தான். இதை நீங்கள் கண்டிப்பாக கிட்ஸ்க்கு செஞ்சு கொடுக்கலாம், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனல் பிடிச்சிருந்தேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.